வெல்கம் டு நிலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இப்போ முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நம்ம ஒரு விசில் வச்சுக்க போகிறோம். நம்ம ஒரு விசில் முடிஞ்சிருச்சு, இப்போ ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த முருங்கைக்காவை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சு அதுக்குள்ளே உள்ள லேயரை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை வந்து நம்ம ரைஸ் வைக்கும்போது அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாமல். இந்த முருங்கைக்காய் கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதுக்குள்ளே உள்ள அந்த லேயர் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது மேல் பகுதி உள்ளதை நம்ம ரைஸில் போட போகிறது கிடையாது. ஸோ இதை மட்டும் நம்ம சூடு ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா டேஸ்டாகவும் அந்த முருங்கைக்காவோட ஃப்ளேவர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு ரைஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க, நார்மல் ஆயில் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு. நல்லா சூடாகட்டும். நெய்யும் எண்ணெயும் கலந்து நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி வந்து ஒரு 8 முந்திரி போல் சேர்த்துக்கோங்க. இதோட 3 கிரீன் சில்லி, அதாவது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா இதை ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இதோட 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும் நமக்கு. ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வதங்கிருச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், நம்ம கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட வதங்கினதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காவோட உள்பகுதியை நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட முருங்கைக்காய் ஃப்ளேவரே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸு. ஸோ எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி தான் வைப்போம். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோட நான் இப்போது ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக உப்பு காரம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா